அல்லல் பிரான் வேண்டுகின்றார். உள்ளத்தில் என்ன நினைக்கிறாயோ அதை வாய்மையால் பேசு, வாய்மையால் எதை பேசினாயோ அது உன்னுடைய வல்ல செயல்களால் செய். அப்பொழுது உண்மை, வாய்மை, மெய்மை ஒரே நேர்கோட்டில் இருக்கிற பொழுது அந்த ஆண்டவன் இயேசு கிறிஸ்து, அந்த அற்புத குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் காட்சியளிப்பார். இந்த ஞான உழவர்களுக்கு, இந்த புனிதர்களுக்கு காட்சியளித்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலும் காட்சியளிப்பார். அப்பொழுது நமக்கு எந்த கவலையும் இல்லை, நோவு இல்லை, தாழ்வு இல்லை, நொந்து உயிர்கள் சாவு இல்லை. நமக்கு எல்லாமே அந்த ஆண்டவன் இயேசு கிறிஸ்து நம்முடைய கரங்களிலே இருக்கிற பொழுது, அன்னை கன்னிமரியமாருடைய கரங்களிலே இருக்கிற இயேசு உன் கரங்களிலே இருக்கிற பொழுது, அந்தோனியாருடைய வாழ்க்கையிலே கரங்களிலே அவர் இல்லை, வேண்டினார், அதே இயேசு அவர் கிடைத்தது. ஆக அந்த அன்னையினுடைய குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவருடைய கரங்களிலும் திகழ நாம் நம்முடைய எண்ணங்களை சீர்தூக்கி பார்ப்போம். நம்முடைய கனவுகளில், கற்பனைகளில், நம்முடைய உண்மைகளில், வாய்ப்பாடுகளில், வாய்மையில், மெய்மையில் நாம் எதை செய்கிறோம் என்பதை சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து அந்த அற்புத குழந்தை இயேசுவின் அருள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குடிகொள்ள இறைஞ்சுவோமாக. ஆமென். சுவாசிகளின் மன்றாட்டு. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவருடைய வாழ்வும் திருச்சபையின் வளமைக்கு உதவும் வற்றாத ஊற்றாக அமைய வேண்டுமென்று. நோயாளிகள், திக்கற்றோர், முதியவர்கள், மனக்கலக்கமடைந்தோர் அனைவருக்கும் நீரே ஆறுதலின், ஆதரவின் பிறப்பிடமாய் இருக்க வேண்டுமென்று. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், குடும்பங்களில் அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி நிலவவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நன்கு படிக்கவும் வேண்டுமென்று. இளைஞர்கள், இளம் பெண்கள் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து அவர்களின் எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டுமென்று. தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு மற்றும் வெளிநாட்டில் பணிபுரியும் அனைவருக்கும் நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டுமென்று. எங்களின் எளிய விசுவாசத்தை ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான தனிப்பட்ட வரங்களை அளித்திட வேண்டுமென்று. நம் சொந்த தேவைகளுக்காகவும் அமைதியாக ஜெபிப்போம். தந்தையே அளித்தருளும். ஆமேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நாம் அனைவரும் சேர்ந்து ஒரே குடும்பமாக ஒப்பு கொடுக்குமே திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, இந்த காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, உமது அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பு உண்டென வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாக பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஏ பந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனர் உள்ள உம்மையை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும். நீ பேச வந்தாய் என் வாழ்வை நீ மாற்ற
அறிவிப்புகள். பாண்டிச்சேரி லூர்து தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சியில் திருப்பலியில் ஜெபித்து கொண்டிருக்கும் அன்பு இறை மக்களே, இந்த திருப்பலியானது குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசு திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட்டிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது. கும்பகோணம் மறை மாவட்டத்தில் இந்த திருத்தலம் திருச்சி மாவட்டம் திருச்சி நகருக்கு நுழைவாயிலாக இருக்கின்றது. 1/5/2014 குடந்தை மறை மாவட்ட ஆயர் மேதகு அந்தோணிசாமி ஆண்டகை அவர்கள் புனிதப்படுத்தி திருச்சபை சட்டத்தொகுப்பு வரைமுறைப்படி இதனை மறை மாவட்ட திருத்தலமாக அறிவித்து பிரகடனம் செய்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பு பெற்றுள்ள ஒரே திருத்தலம் நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலமாகும். எல்லா மதத்தை சார்ந்த மக்களும் மாலை நேரங்களில் தனிப்பட்ட விதத்தில் வந்து குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவின் பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபம் செய்து பல அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று சாட்சி சொல்கின்றார்கள். சிறப்பாக ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகளில் காலை 11:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும் மாலை 6:30 நவநாள் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து நடைபெறும் குணமளிக்கும் நற்கருணை ஆராதனை வழிபாட்டில் கலந்து கொண்டு ஜெபம் செய்து பல நன்மைகளையும் புதுமைகளையும் உடல் உள்ள சுகத்தையும் பெற்று பலரும் சாட்சி சொல்கின்றார்கள். இந்த குழந்தை இயேசு திருத்தலமானது சென்னை டு திருச்சி 4 தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி நம்பர் 1 டோல்கேட் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்திலிருந்து பூண்டி மாதா பசிலிக்காவிற்கு 25 கிலோமீட்டர், ஏலாக்குறிச்சி திருத்தலத்திற்கு 70 கிலோமீட்டர், வடுகர்பேட்டை திருத்தலத்திற்கு 30 கிலோமீட்டர். வேளாங்கண்ணிக்கு திருச்சி வழியாக செல்பவர்கள் குழந்தை இயேசு திருத்தலத்திற்கு வந்துவிட்டு செல்லவும் முடியும். தனிப்பட்ட விதத்தில் பேருந்தில் வருபவர்கள் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் நகர பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் மாருதி நகர் என்று சொன்னால் திருத்தலத்திற்கு அருகிலேயே வந்து இறங்கலாம். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வருபவர்கள் சேலம் நாமக்கல் சென்னை பேருந்தில் ஏறி நம்பர் 1 டோல்கேட் குழந்தை இயேசு திருத்தலம் என்று சொல்லி இங்கு வரலாம். உங்கள் ஜெபங்களையும் நன்றி காணிக்கைகளையும் எழுதி அனுப்பினால் உங்கள் விண்ணப்பங்கள் அற்புத குழந்தை இயேசுவின் பீடத்தில் வைத்து ஜெபிக்கப்படும். வியாழக்கிழமைகளில் நடைபெறும் நற்கருணை ஆராதனையில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படும். நீங்கள் அடைந்துள்ள அற்புதங்களையும் நன்றி காணிக்கைகளையும் அனுப்பவும். மாதா தொலைக்காட்சியில் குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை ஒப்பு கொடுக்கவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பங்குத்தந்தை குழந்தை இயேசு திருத்தலம் மாருதி நகர் நம்பர் 1 டோல்கேட் திருச்சி 6212216. அலைபேசி எண் 8675953036. இன்றைய இந்த திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உபயம் செய்பவர்கள் வேலூர் ராணிப்பேட்டை அன்பரசு ஜெகதா குடும்பத்தினர். இந்த குடும்பத்திற்கு மிக்க நன்றி. அற்புத குழந்தை இயேசு இந்த குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இதை போல முன் வருகின்ற குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அற்புத குழந்தை இயேசு திருத்தல திருப்பலியை மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் மதியம் 1 முதல் 2 வரை காணலாம். இதை காண முடியாதவர்கள் யூடியூப் லூர்து டிவி இணைப்பில் கண்டும் பயன்பெறலாம். அனைவரும் குணமளிக்கும் அற்புத குழந்தை இயேசுவிடம் வாருங்கள், ஆசிரையும் அருளையும் அளவில்லாமல் பெற்று செல்லுங்கள் என்று மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோம். கனிவு நிறைந்த குழந்தை இயேசுவே, எங்கள் மேல் நீர் பொழிந்தருளிய எல்லா நன்மைகளுக்காகவும் முழங்காலிட்டு உமக்கு மனம் நிறைந்த நன்றி எடுத்து சொல்லுகிறோம். நீர் ஒருவரே எம் இறைவன், எம் துணைவன் என்று நாங்கள் பறைசாற்றுவோம். எங்கள் நம்பிக்கை எல்லாம் இனி உம் கையிலேதான்.
உமது இரக்கத்தையும் வல்லமையையும் எங்கும் எடுத்துரைப்போம். உமது பெயர் அன்பையும் அருள்பெரும் செயல்களையும் எல்லோரும் ஏற்றி போற்றுவார்களாக. குழந்தை இயேசுவின் பக்தி மக்களின் உள்ளங்களில் எல்லாம் அதிகமாக பரவுவதாக. உமது உதவியை பெற்று மகிழும் அனைவரும் உமக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களாக. என்றென்றும் அவர்கள் உம்மை போற்றி மகிமைப்படுத்துவார்களாக. ஆமென். நோயாளிகளுக்கான ஜெபம். எங்கள் தந்தையே இறைவா, பாவத்திலிருந்து எங்களை மீட்கவும் துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் உம் திருவுள்ளப்படி ஒரு சிறு குழந்தையாக உம் திருமகன் எங்களிடையே தோன்றினார். எல்லா நோயாளிகளுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். உமக்கு சித்தமாயின் இவர்களின் வேதனையை நீக்கி நோயை குணமாக்கியறளும். உமது இரக்கத்தால் உள்ளத்திலும் உடலிலும் இவர்கள் மீண்டும் நலம் பெற்று உமக்கு நன்றி செலுத்துவார்களாக. தந்தையாகிய உம்மோடும் தூய ஆவியோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, இனிய விண்ணக விருந்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.